வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற உதய்பூர் அரண்மனை. இந்த அரண்மனையில் வந்து பல பகுதிகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த உதய்பூர் அரண்மனையை பற்றி Part 1, Part 2, Part 3 அப்படின்னு பல வீடியோக்களை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இது வந்து Part 4, அதாவது இறுதி பகுதி. இந்த அரண்மனையோட ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம். அதாவது இந்த அரண்மனையில் வாழ்ந்த மன்னர்கள் பயன்படுத்திய பலவிதமான போர் கருவிகள் இருக்கிற பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அவங்க யூஸ் பண்ண வாள், போர் வாள், அதுக்கப்புறம் பலவிதமான துப்பாக்கிகள், அவங்க வேட்டைக்காக பயன்படுத்திய துப்பாக்கி, அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ண சின்ன சின்ன பிஸ்டல், கன், இந்த மாதிரி துப்பாக்கி, அப்புறம் அவங்க போரில் ஈடுபடும் போது அவங்க பயன்படுத்திய பிரத்யேகமான உடைகள், இந்த செக்ஷனுக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். இதெல்லாம் ராஜபுத்திர மன்னர்கள் அவங்க போரில் பயன்படுத்தின பலவிதமான கத்தி ஆயுதங்கள் இதெல்லாம். அப்புறம் இந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் வந்து நிறைய ஆயுதங்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்க்குறோம்ல, இது கூட பார்த்திங்கன்னா அலங்காரம் பார்க்குறதுக்கு வந்து டிசைன் மாதிரி தெரியுது, ஆனால் அது எல்லாமே வந்து துப்பாக்கிங்க, எல்லாமே ரைஃபிள்ஸ். அதை கூட எவ்வளோ அழகாக அடிக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து கத்திகள், சின்ன சின்ன கத்தியிலேருந்து பெரிய வால் வரைக்கும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, ஆனால் அது எத்தனை பேர் உயிரை எடுத்திருக்கோம் இந்த கத்திகள்லாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து தற்காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி துப்பாக்கிகள் வகை வகையாக இருக்குது. நிறைய டிசைனில் துப்பாக்கிங்க இருக்குது, அதாவது கையடக்கமாக சின்ன சைஸ்லேருந்து அதுக்கப்புறம் பெரிய ரைஃபிள் வரைக்கும் அவ்வளோ துப்பாக்கி கலெக்ஷன்ஸை வந்து இவங்க இவ்வளோ வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி செக்யூர்டு பிளேஸ், இது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி. இது நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது, எல்லாமே வந்து கிளாஸ் டோருக்கு பின்னால் தான் வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ துப்பாக்கிகளோட கலெக்ஷன்ஸையும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன்ஸை பாருங்களேன், எல்லாமே வந்து கத்திங்க தான். இந்த கத்திங்க கூட எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாருங்கள். குட்டியாக நம்ம ஒரு விரல் சைஸில் ஒரு கூட வச்சுருக்காங்க, குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க, பெரிய கத்தி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே விற்று அதோட உரையோடு வச்சுருக்கிறாங்க, அந்த கவர் போட்டு. இந்த உதய்பூர் அரண்மனையில் இப்போ நாம் இருக்கிற பகுதி வந்து ஒரு ஆயுத கிடங்கு. அதனால தான் நம்ம பார்க்குற இடமெல்லாம், இந்த ஆயுத கிடங்கில் பார்க்குற இடமெல்லாம் ஒரே ஆயுதங்களாக இருக்குது, போர்க்கருவிகளாக இருக்குது. அதாவது நிறைய கத்திகள் இருக்குது, போர் வாட்கள் இருக்குது, சின்ன சின்ன கத்திகள் இருக்குது, அப்புறம் நிறையா பிஸ்டன் கன்ஸு, அதுக்கப்புறம் நிறையா ரைஃபிள், இந்த மாதிரி துப்பாக்கி, இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல பார்க்குற, நம்ம கண்ணில் படுற இடம் எல்லாமே வந்து நிறைய போர்க்கருவிகளாக தான் இருக்குது. இவ்வளோ கலெக்ஷன்ஸையும் நம்ம வந்து இந்த அரண்மனையில் இந்த ஒரே இடத்துல வந்து பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இந்த போர்க்கருவிகளெல்லாம் பார்க்கும்போது, அதாவது வெறும் கத்தி அப்புறமா வந்து கன் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, ரெண்டு தான் இருக்குது. ஆனால் அதில் இவ்வளோ வகைகள் இருக்குமான்றது நமக்கு இப்போ தான் தெரிய வருது. இப்போ நம்ம கத்திங்களே பார்த்தா கூட நிறைய வடிவங்களில் இருக்குது, நேராக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது, வளைஞ்சு இருக்குது, அப்புறம் சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, அப்புறம் அதுக்கு அதுக்குன்னு தனியாக போட்டு வைக்கிற உரைகள் இருக்குது, அது கலர் கலராக உரைகள் இருக்குது வித்து. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய கேடயங்கள்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ வகையான பலதரப்பட்ட ஆயுதங்கள் வந்து இருக்கிறது நம்ம வந்து இந்த அரண்மனையில் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இந்த ஆயுத கிடங்கில் நம்ம பார்க்குற இடமெல்லாம் ஒரே ஆயுதங்கள் தான். செவத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த காலத்து அவங்க யூஸ் பண்ண ரைஃபிள்ஸ் தான் தொங்க விட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த ராஜஸ்தானில் இருக்கிற அந்த உதய்பூர் அரண்மனையை பற்றின பல்வேறு தகவல்கள் அடங்கிய பல வீடியோக்கள் நான் தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து இதோடய இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு பிளேஸில், ராஜஸ்தானில் ஒரு முக்கியமான இடத்துல பற்றின விவரங்களோடு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.